போன் ஷேவ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கசியான்டெப்பில் இருக்கோம். அண்ட் கசியான்டெப் நம்ம மெயினாக வந்தது காரணம் என்னன்னா வந்து இங்கே இருக்க பக்கெல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் இந்த ஊரை டர்க்கிலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே கசியான்டெப் அப்படின்றாங்க. கசியான்டெப் அப்படின்னு சொன்னாலே வந்து ஸ்வீட் அப்படின்றாங்க. அதுவும் ஸ்வீட்லேயே வந்து மெயின் வந்து பக்கெலாவா. இந்த பக்கெலாவை நான் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு 4-5 நாட்களாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் முடியலை. ஆமாம், வெயிலாக இருக்குதுல்ல? யா, வெயிலாக இருக்குதுன்னு நம்பாதீங்க, இங்கே ரொம்ப குளிருது. ஒர்த்தாதாகு பிஸ்னஸ், ஓகே, பிஸ்னஸ் இதில் வந்திருக்காரு, பெரிய பிஸ்னஸ் கிங் ஃபின்னாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஹை குவாலிட்டி பக்லாவா, ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். ஃபினிஷ். யோ, என்னயா? யோ, ஏன் சரி கிடையாதுயா? யோ, யோ, அப்படிலாம் சொல்லாதீங்கயா. Guys, good morning! இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. இன்காசியான்டெப் இந்த ஐன்டெப் பக்கலாவா அப்படின்ற ஒரு பேஸ்க்கு வந்தேன். மண்டே வாங்கினாங்க, டியூஸ்டே வந்தோம், இன்னைக்கு பண்ண முடியாதுன்றாங்க. நம்ம கூட வந்து 11th அக்தஸ் இருக்காரு. ஹாய் 11th அக்தஸ், மருகவா. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பக்கலாவா செய்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. வாங்க உள்ளே போயிட்டு பக்கலாவா இப்படி செய்கிறாங்கன்றத பார்க்கலாம். நான் ஆல்சோ அதை சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங் இன் டர்க்கி இஸ் பக்கலாவா. அண்ட் அந்த பக்கலாவா ஃபேமஸ் எங்கன்னா கசியான்டெப்பில். அண்ட் கசியான்டெப்பில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐந்த பக்கலாவாக்கு போயிட்டு நம்ம பக்கலாவா எப்படி பார்க்க போகிறோம். வாங்க. சீம்ஸ் லைக் இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவங்களுக்கு நம்ம மொழி தெரியாது, ஐ மீன் லைக் இங்கிலீஷ் தெரியாது, நம்மளுக்கு அவங்க மொழி தெரியாது. ஓ, ஓகே. ஸோ சாஃப்ட் சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து லேயர் லேயராக போடுறாங்க. நம்ம வந்து பக்கலாவா சாப்பிட்ருக்கோம்ல, ஸோ அதில் பஃப் மாதிரி வந்து ஒரு லேயர்டு ஒரு டிஷ்ஷு தான் அது. ஸோ லேயர் லேயராக போட்டு அவங்க கட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக எடுத்து வச்சிட்டாங்க. அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் கூட இல்லை, நடுவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதுவாக இருக்குது. நிமிஷத்தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க குட்டி குட்டியாக. இது வேறு எதாவது யூஸ் பண்ணுவாங்க இல்லை மாவு ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பியும். பட் இந்த மாவு இவங்க கிரியேட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நமக்கு தெரிஞ்சு. லைக் அந்த தின் தின் லேயராக வாங்க அந்த மாவு எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். பிகாஸ் தட் இஸ் த ஆசம் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துட முடியாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோ பாருங்க எவ்வளோ பிஸ்தா. ஓகே, சுத்தும் பிஸ்டெக் செகிமிஷ், அதாவது ரொம்ப தூள் பண்ணது, ரொம்ப தூள் பண்ணாதது. ஸோ இதில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வந்து நிறைய கண்டாமினேஷன் ஆகக்கூடாது இந்த இடம். ஏன்னா அவங்க வந்து தேர் மேக்கிங் பேக்கிங் திங். ஸோ அதனால் லுக் அட் திஸ் பிளேஸ். இங்கே தான் ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாவை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே போகும் இந்த மாவு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ப்ராசஸ் தான் நடக்குது. பாருங்க, அவர் உள்ளே போட்டு போட்டு இந்த பக்கம் விட்றாரு, அந்த பக்கம் விட்றாரு. ஸோ அவர் வந்து இந்த லிவரை மாற்றி மாற்றி இது பண்ணுறாரு. அவர் அது ரொம்ப தின் ஆக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மேலேயே அவங்க மாவு வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. பட்டு 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 எடுத்து போட்டுறாங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக வந்திருக்கு தெரியுமா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குச்சியில் வச்சுட்டு அதை அமுக்கி அமுக்கி பெருசாக்கிறாங்க. ஸோ கைஸ் இவங்க சுத்த போகிறோம். நோ, ஓகே, சாரி. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஈஸியான விஷயம் கிடையாது இது. ஆ, சாரி. ஓகே, தென் வெரி நைஸ் ஆஃப் தம் ஆக்சுவலி. இது தேங்க்யூ ரசிகலா, தேங்க்யூ, தேங்க்யூ. இது வந்து எப்படின்னா லைட்டாக இப்படி தூக்குனாலுமே வந்து அது வந்து என்ன ஆகுது, கிழிஞ்சிருது. ரொம்ப தின், லைக் இது எவ்வளோ தின்னா வந்து அவ்வளோ தின். எனக்கு அது எவ்வளோ தின்னு சொல்ல தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மேக்கிங் இட் டூ தின். ஃபஸ்ட்டு அங்கே தின் ஆகிட்டு வருது, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அது கரெக்டாக இப்படி பா லைக் ஒரு பாக்ஸ் சைஸில் வந்து அதை தின்னாக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அழகாக அதை திருப்பி 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 அதை வந்து மேலே மேலே அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரே இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 20-30 அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சுற்றிடுறாங்க அந்த அந்த மாவை. அதுக்கடுத்து அதை இங்கே கொண்டு போயிடுறாங்க. அது எவ்வளோ ஸ்டைலாக ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்மி, ஏன்னா வந்து பனி நிறைய இடத்துல ப்ரொடக்ஷனே கிடையாது. பட் இவங்க இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு தெம், பிகாஸ் இல்லைனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். வாங்க இப்போ அடுத்து போகலாம். அது ஆக்சுவலி அது மூடிடுது. அது ஏன் ஆட்டோமேட்டிக்காக மூடுதுன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து மாவு அவங்க டீல் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த மாவு தூள் வந்து இங்கே வரக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக இருக்கலாம். பிகாஸ் என் மேலாம் மாவாயிடுச்சு, என் கையெல்லாம் மாவாயிடுச்சு, மோஸ்ட்லி அதனால இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஈஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது கூட இருக்கலாம், நாட் ஷுர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏனம் மேலே போடுறாங்க. போட்டாங்கன்னா அது வந்து ரெடி ஆகிடும், ஐ மீன் ரெடி ஆகாது, சாரி, லைக் அது வந்து அந்த லேயர் கிடச்சிரும் உங்களுக்கு. செம்ம மேட்டர் இல்லை இந்த லேயர் கிடைக்கிறது. இட்ஸ் ஆக்சுவலி ஸோ கூல் டு சி இன் பர்சன், பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அவங்க அழகாக கட் பண்ணி எடுத்து கொடுத்ததுனால இவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ்.
எவ்வளோ ப்ரிசிஷனோட பொறுமையாக அழகாக பண்ணுறாரு. ஏனத்துக்கு தேவையாரு அதை வந்து கட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். அழகாக உள்ளே வந்து போட்டு மடிச்சிட்டாங்க. ஓ இப்போ பாருங்க, இங்க பாருங்க, அதான் மேட்ரு. இப்போதான் இதான் இப்போதான் புரியுது என்னன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, அது வந்து இப்போ இங்கே வந்துருது. அந்த பெர்ஃபெக்ட் ரவுண்ட் வந்து கைமேக் செய்யறதுக்கு போயிருது. கைமேக்ன்றது இன்னொரு ஸ்வீட்டு, பக்லாவான்றது இந்த ஸ்வீட்டு. ஸோ கட் பண்ணி கட் பண்ணி அவங்க வந்து பக்லாவா செஞ்சிடறாங்க. எனக்கு அந்த கைமேக் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, பிகாஸ் பார்த்தா தெரிஞ்சிடும், அது அந்த ஸ்வீட்டை பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணதை எடுத்து வச்சிட்டாங்க. அப்புறமா இந்த வந்து இந்த இந்த குட்டி குட்டியாக இருக்குது தெரியுமா சைடில், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டு கீழே போடுறாங்க. அந்த பிளேட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் அது வந்து கீழே இருக்க லேயர், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்லாவோட கீழே இருக்க லேயரு. ஸோ குட்டி குட்டியாக வந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு அவங்க வந்து சாரி ஸ்டஃப் பண்ணுறாங்க அதை. ஸோ ஐ மீன் லைக் லைக் மேலே 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 வைக்கிறாங்க இப்படி. ஸோ அது வந்து நிறைய லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வந்துடுது. அதை அப்படியே அவங்க எடுத்துட்டு இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைமேக் அதில் போடுறாரு. கைமேக் வந்து இட் லுக்ஸ் லைக் ஒரு க்ரீம் கலந்த பால்கோவா. கைமேக் கேமக் தருவாங்களான்னு கேட்டேன், ஏன்னா பிகாஸ் ஒன்று டேஸ்ட் அண்ட் டெல் யூ ஹவு இட் இஸ். இல்லைனா எனக்கு ஏன்னா அவங்க கேமக்குன்றாங்க, நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஸோ இதுதான் கேமக்கு. அதாவது பால் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மேட்ரு, இனிப்பே சுத்தமாக கிடையாது. இது வந்து எப்படின்னா நான் இனிப்பு பால்கோவான்னு சொல்லலாம், பால்கோவான்னு கூட சொல்ல முடியாது இதை. பட் பால் சம்மந்தப்பட்டது, இட் ஹஸ் பட்டர், இட் ஹஸ் ஒரு ஒரு கலவை. இதில் போட்டு நெய்யோடு போட்டுறாங்க இதில். ஸோ இப்போதைக்கு இதில் இனிப்பே கிடையாது. அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்தாச்சியோ. இது ரெண்டுத்தையுமே கலக்கிறாங்க. ஏன் ரெண்டு பிஸ்தாச்சியோ நான் காட்டுறேன் கேட்டுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து தூள் தூளாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த வாசம் நல்லா தெரியும் இதில். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ரு இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கரு கருக்கு வாயில் மாட்டும் கடிக்கிறதுக்கு. நாங்கள் நீங்கள் இதை கடிக்கும் போது யூ கேன் ஃபீல் இட். ஆ ஓகே, இது வந்து தெர் இஸ் சம்திங் டு கடிச்சு ஃபை, நட்டு நட்டு கடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதில். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் ஹஸ் லைக் சோ மெனி லேயர்ஸ். அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த நட்ஸ்லேயுமே டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. டெக்ஸ்டர் வந்து என்ன டெக்ஸ்டர்லாம் இருக்கு பாருங்க, பஃபி டெக்ஸ்டர் இருக்கும் அதில். ஸோ நிறைய லேயர் இருக்க டெக்ஸ்டர் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாவு டெக்ஸ்டர், அப்புறம் அந்த அந்த கருக்கு முறுக்கு டெக்ஸ்டரு, அதுக்கடுத்து கைமேக் அதோட டெக்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து, அப்புறமா அதில் இன்னொன்று ஊற்றுவாங்க அதில் கடைசியில் அந்த ஜீரா, அதோட டெக்ஸ்டர் எல்லாம் சேர்த்து கா மக்கன் இருப்பாப்புல. ஓ நானே போடவா? இப்போ அடுத்து வந்து பெரிய இது போட போறோம். இது வந்து கிராம் கணக்கில் போடுறாங்க கரெக்டா, ஒரு ஒரு பக்லாவாக்கும் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தட்ட கொடுத்துட்றாங்க. மிக்சர் இருக்கிற அந்த இதுக்கு தெரியுமா, அந்த கட் பண்ணி வச்சது அதோட லேயரை திருப்பி மேலே போடுறாரு. ஸோ அந்த ஒரு பேட்சோட கட் பண்ணி வைக்கிற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே அதுக்கப்புறமா மேலே ரெண்டுத்துலையுமே வருது. ஆக்சுவலி வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த நம்பர் வந்துடும், 12, 13, 14, அப்புறம் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண தெரியுமா ஒரு மேட்ரு, அந்த ரவுண்டு அந்த மேட்ரை இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே மடிக்கு வந்துடுது. அது அழகாக பிரித்து அதை திருப்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றுறாரு அந்த ஒரு எல்லாம் பண்ணுறாரு. அவர் ஏன் பண்ணுறாருன்னு நீங்கள் கேளுங்க. கேட்டிங்களா? எனக்கே தெரியாது, நான் பார்த்து அவர் அப்படி பண்ணி பாருங்க, அவர் பண்ணிட்டு ஒரு பண்ணிங்க வச்சிடறாரு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு அது கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. அப்புறமா இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே நிமிஷம் புரியாது போல. இப்போ மேலே இருக்கிற இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது வந்து அந்த பிச்சு பிச்சு இல்லாமல் ஒரே லேயராக இருக்கும். ஒரே லேயராக இருந்தால் தான் நம்மளுக்கு அது கட் பண்ணி மேலே அப்படியே பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதுக்கப்புறம் அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அது அப்படியே அழகாக பஃப் ஆகும், வேற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்க்குறது. இப்போ இதில் எத்தனை லேயர் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லேயர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பக்லாவால 30 லேயர், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சாப்பிட்றோம் நம்ம. அங்கே தான் பக்லாவோட பியூட்டிஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிக்கிறாரு, அது என்னன்னு யோசிச்சிங்களா? நான் யோசிச்சிட்டேன், நெய். ஸோ நெய் அவர் நடு நல்லா ஊற்றி பாருங்க, அடி நொறுக்கிறாப்புல அவர் அதை அங்கே இதை எடுத்து நெய் எடுத்து. வெரி நைஸ் நெய்யா. கொயுன்யா ஷீப்பா? ஓ ஆட்டு நெய்யா? இது நார்மல் நெய் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுலேருந்து எடுக்கிற நெய்யா. நார்மல் நெய்னா நான் இப்போ வந்து மாட்டுப்பாலேருந்து எடுக்காம ஆட்டு பாலேருந்து எடுக்கிற நெய். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மேலெலாம் கொடுத்து ஃபுல்லாக சைட்லாம் கட் பண்ணிட்டாங்க சரிங்களா. கட் பண்ணிட்டு இப்போ வந்து அறுக்கிற ப்ராசஸ். இது வந்து இவங்க குக் பண்ணிட்டு அறுக்கல, இப்போவே அறுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோமா? ஏன்னா நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ஏன்னா நம்ம குக் பண்ணிட்டு அறுத்தோம்னா அது வந்து செதல் செதலாக ஆயிடலாம், பட் இப்போவே அறுத்துட்டோம்னா செதல் செதலாக ஆகாது, கரெக்டாக இதுவாகும். ஏன்னா அந்த பஃபியானோட ஒரு மாதிரி செதில் செதிலாக இருந்தது மாதிரி தனித்தனியாக வந்துடும் அந்த மாதிரி இதுவாகும். அதனால் முன்னாடியே அவங்க அறுத்துடுறாங்க. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி அவங்க வந்து பார்த்து கட் பண்ணிடுறாங்க. ஆட்டு நெய்யை எடுத்து மேலே போடுறாங்க.
பா எவ்வளவு நெய் நான் சும்மா நல்லா தெளிப்பாங்கன்னு நினைச்சா கடைசில பார்த்தா இவ்வளவு நெய் ஏத்தி இதுல போட்டாங்க இப்போ வந்து இவர் வந்து இப்படி தான் கட் பண்ணுவாரு அது அத கட் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு இவர் கட் பண்ண மாட்டார் அந்த மாதிரி கொஞ்சம் கோகாரர் போல இவர் வந்து பாத்தீனா ஆஹா அந்த நெய்யில வந்து அந்த கத்தி அப்படியே உள்ள போய் வெளியே வரும்போது ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க ஐயோ ஐயோ அதெல்லாம் வேற லெவல் சாட்டிஸ்ஃபையிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் கிட்டக்க பாருங்க அதை எவ்வளோ அழகா இருக்கு ஹியூஜ் பெருசு ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சின்ன பக்லாவா இது வந்து பெரிய பக்லாவா அப்படின்றாங்க சீதை பெரிய பக்லாவா நல்லா பெருசு பெருசாக அது கடிக்கலாம் ஜாலியாக இருக்கும் எவ்வளோ அழகா தெரியுமா அதை கட் பண்ணுறது ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போக போகிறோம் ஃபெரென் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அது எதுக்கு எங்கேன்னு தெரியல அவங்க கூப்பிட்டு போகிறேன்றாங்க தேர் வெரி ஃப்ரெண்ட்லிங்க ஆஸ் யூஷுவல் தேர் சூப்பர் ஃப்ரெண்ட்லி என்னோட இம்பார்ட்டன் மேட்டர் நான் விட்டு போகிறேன்னா அப்போ நான் பாருங்க எவ்வளோ வந்து இவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேஸுங்க இது வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க பேசலாம் புரிஞ்சுச்சு எனக்கு முகமது அலின்றதா அப்படி சொன்னார் அவர் முகமது அலி ஓகே இதுதான் வந்து இவங்களோட அடுப்பு சரி இவங்களோட அடுப்புன்ற இவங்களோட கிச்சனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஷேகோ கலாச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா தெரியுது கடாயிஃப் தியாபகீர் தியாபகீர் கடாயிஃப் இது ஆந்தப் செய்யற கடாயிஃப் ஆனால் தியாபகீர்ல தான் கடாயிஃப் இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராங்க எனக்கு அவ்வளவுதாங்க இதை வந்து ஒரு உடன் ஃபயர் அவனில் போடுறாங்க ஸோ அப்படின் அது அது எப்படி குக் ஆகும் பாருங்கள் அது அப்படியே ஃபுல் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு உட்டை போட்டு எரிச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பக்கம் வைக்கிறாங்க ஓ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது ஆக்சுவலி உள்ளே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13 கிட்ட இருக்குது அது எப்படினா வந்து அப்படியே ரொட்டேட்டே பண்ணுறாங்க லைக் வந்து ஒரு மிஷின் ரொட்டேஷனாக இல்லாமல் ஒரு மேனுவல் ரொட்டேஷனாக இருக்குது அவங்க இப்படி எடுத்து எடுத்து சைடில் விட்டுகிட்டே இருக்காங்க அது என்னென்னா வந்து ரொம்பவும் சூடாகக்கூடாது அதே நேரத்தில் கம்மியாகவும் சூடாகக்கூடாது பர்ஃபெக்டாக அந்த ஒரு இதில் இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அதை எடுத்து எடுத்து அவ்வளோ அழகாக அப்படியே பஃப் ஆகி மேலே வருதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே வர அப்படியே அந்த கிளிக் கிளிக் ஆகுது ஐ கேன் ஹியர் த சவுண்ட் இல்லைங்க நான் உங்களுக்கு அந்த சவுண்டு காட்டுறேன் ஸோ கேஸ் இப்போ வந்து அது அவன்லேருந்து அவங்க வெளியே எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து கட் பண்ணி அதை வந்து பிரிக்கிறாங்க இன்னும் ஆல்ரெடி கட் பண்ணது தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கணும் பிகாஸ் அவங்க எடுக்கும்போது ஈஸியாக வரணுன்றக்காக அவங்க வந்து ஃபுல்லாக அதை வந்து கட் பண்ணுறாங்க கேட்கவே அழகாக இருக்குது அதுக்கடுத்து தான் மெயின் மேட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே ஒரு அடுப்பு இருக்குது இந்த அடுப்பில் வந்து அவங்க அதை வச்சு கீழே வந்து ஹீட் பண்ணுறாங்க பட் அதில் இருக்க பர்னர் பார்த்துருங்க டிஃப்ரெண்ட்டான பர்னர் நாட் த யூஸ்வல் பர்னர் ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் லைனாக பர்னர் இருக்குது அதில் குட்டி குட்டியாக நெருப்பு வருது அது கீழே வந்து ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அந்த ஒரு ஹீட் கொடுக்குறாங்க சுற்றி சுற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கீழே ஒழுங்காக வெந்துருச்சா அப்படின்றத பார்த்து பார்த்து அவங்க வந்து அதை வந்து சுட் பண்ணுறாங்க அதை பாருங்க தூக்கி பார்க்குறாங்க பாருங்க ஆமாம் தூக்கி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதை எடுக்கிறாங்க அந்த ஃப்ளேக்கினஸ் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கணும் அப்போ தான் குட் பக்லாவா எஸ் அது இது வந்து நடுவில் உள்ள கீழேயும் பார்ப்பாங்க இப்போ அடுத்து அவங்க வந்து அங்கே அது ஊற்றின உடனே ஊற்றிட்டு இங்கே இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு செப்பரேட் பண்ணுறாங்க தேர்ட் டைம் செப்பரேட் பண்ணுறாங்க இதை ஏன்னா ஊற்றிட்டு திருப்பி ஒட்டக்கூடாது சொல்லிட்டு அது கரெக்டாக அவங்க எடுத்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபைனல் ப்ராசஸ் ஃபைனல் ஸ்டெப் இங்கே நடக்குது எஸ் கைஸ் மொமெண்ட் ஆஃப் த ட்ரூத் நம்ம வந்து இப்போ செஞ்ச ஓ சுடு சுடு இருக்குது ஓ இப்படி தான் சாப்பிடணுமா ஓ ஓகே ஐ டென்ட் நோ தட் ஸோ நம்ம இப்போ செஞ்ச பக்லாவாவை நல்லா அப்படியே அந்த ஹீட் இன்னுமே இருக்குது அப்படியே வெது வெதுன்னு இருக்குது சாப்பிட போகிறோம் லெட்ஸ் ஹேவ் எஸ் ஆஹா
பிரித்து எடுத்துட்டானுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த பேஸ்ட்ரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா. அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்தா உலகத்திலேயே ஃபைனஸ்ட் பிஸ்தா கிடைக்கிற இடம் கசியாண்டேப். இந்த ஊர் டர்க்கிலே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டேப் பிஸ்தா, ஆண்டேப் பிஸ்தா நிறைய விற்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான பிஸ்தா எனக்கு கிடைக்கும். அந்த பிஸ்தா வாசம் எப்படி தெரியுமா இருக்குது இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப இனிப்பாக இல்லை. எனக்கு ஸ்வீட் வந்து இனிப்பாக இருந்தால் பிடிக்கும், பட் ரொம்ப இனிப்பாக இருந்தால் பிடிக்காது. ஐ மீன் தகட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு. இது கண்டிப்பாக நல்லா ஒரு மூணு நாள் கூட ஒரே நேரம் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேக்னஸ் ஒரு ஒரு லேயர் 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 அப்படியே ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அதில் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அமேசிங், ரியலி குட். ஒன் மோர் இயர்ஸ் கண்டிப்பாக நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அண்ட் கைஸ், பக்லாவா எப்படி சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்படி எடுத்து ஐயோ பின்னாடி பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி லைக் நல்லா வெந்து யா அந்த சுகரோட இது அப்படியே அந்த கிளேசினஸ்ஸு. சாப்பிட்டாலே பெஸ்ட்டு பக்லாவா அப்படியே நான் பறந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதையும் இந்த மாதிரி பக்லாவா நான் இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டே கிடையாது. தேங்க்யூ, ரியலி குட். ஸோ கைஸ், இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்தா, ஐ மீன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பக்லாவா இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றோம் தெரியுமா, அதான் வந்து கிளாசிக்கல் ஒன் லைக் அந்த அது எப்படின்னா கரெக்டாக இவ்வளோ பிஸ்தா இருக்கும், இவ்வளோ இது இருக்கும், அதுதான் அதுதான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பக்லாவான்னு வந்துட்டு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேம் மசில். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் அழகாக இப்படி இப்படி இருக்குது. அண்ட் இது ஷர்பியத். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக லைக் நிறைய அப்படியே அதிகமாக இருக்கு பிஸ்தா இருக்கும். கிரேமா, ஆமாம் கீழே பார்த்தோம்ல அதுவும் அதிகமாக இருக்கும். அது ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மோர் பிஸ்தாச்சியோ. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஒன்று வந்து அந்த 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 இன்னொன்று அந்த வெள்ளையாக பார்த்தோம்னா அது அதிகமாக இருக்காது, வெறும் பிஸ்தா மட்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தோலமா. இதில் வந்துட்டு பஃப்லாம் கிடையாது, ஜஸ்ட் பிஸ்தாச்சியோ வச்சு. ஐ வாண்ட் டு டேஸ்ட் திஸ் யா ஸ்பெஷல் ஒன். ஐ வாண்ட் சி தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் அண்ட் திஸ். கைஸ் ஸ்பெஷல் ஒன்று. ஓ மை காட், ஐ அம் ஈட்டிங் டூ மச் ஆக்சுவலி. ஃபுல் கஷ்டமாச்சேடா. இதில் ஆக்சுவலி பிஸ்தா மட்டும் நல்லா நிறையா இல்லை, அந்த சுப்பர் செருப்பு அதிகமாக இருக்குது. கிளாசிக் வேறு மாதிரி கரெக்டாக ஒரு ஒரு வாய்க்கு வேணுன்றது அந்த கிளாசிக்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முரட்டை தீமிதி பண்ணுங்கள அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். முரட்டை இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு கைஸ் நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு ஒரு மேலே வந்து இது மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க ஊரில் எவ்வளோ பிஸ்தா கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்யலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தோணியிருக்கும். அவ்வளோ பிஸ்தா, அவ்வளோ பக்லவா இங்கே இருக்குது. கேன் ஐ ஹேவ் திஸ் ஒன். ஸோ பக்லாவாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பக்லாவாஸ். இவங்க இவங்களுக்கு பக்லாவான்றது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. தக்கியில் அப்படியே வந்து உட்காந்து பக்லாவா சாய் குடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம சாய் குடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஓ இதுதான் அது மேலே போட்டு வச்சுருக்காங்களா? சரி 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 சரி. பானிபூரி மாதிரி எடுத்து அழகாக அது மேலே வச்சு குட்டுறாருங்க அவர். திஸ் மஸ்ட் பி குட் ஆக்சுவலி. ஆல் டேஸ்ட் இஸ் பிஸ்தாச்சியோ. குட்டியாக இருக்குது, கம்மியான கண்டென்ட்டு, ஃப்ளேக்கினஸ் கொஞ்சம் மேலே அந்த பிஸ்தா மிஸ்டால் அமேசிங், ஐ லவ் இட். ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கே சாப்பிட்டாச்சு பக்லாவா. எனக்கு வந்துட்டு நான் இங்கே வந்து ஆக்சுவலி வந்து ஒரு செகண்ட் தேர்ட் டைம் நான் வந்து இங்கே இந்த ஊரில் சாப்பிட்றேன். ஃபோர்த் ஃபிஃப்த் டைம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் பக்லாவா. பட் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது அப்போ ஒரு ஹாப்பினஸ் வருது பாருங்கள், வேறு லெவல். ஸோ தேங்க்ஸ் டு ஐந்தப் பக்லாவா அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர் அண்ட் ஷூட்டிங் அண்ட் எவ்ரி திங். யூ ஹேவ் வெரி குட் பக்லாவா, வி லவ் இட். Thank you so much. Thank you. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like பண்ணிடுங்க. Yeah, share பண்ணுங்க உங்க friends கூட. It will help because இந்த வீடியோக்காக I've stayed more than 3-4 days இந்த ஊர்ல மட்டும். I hope this pays off. But still I'm happy. நான் ரொம்ப வந்து ஒரு ஒரு satisfied ஆ இருக்கேன் because I want to shoot this. I want to show you guys how this baklava is happening. எப்படி வந்து இது நடக்குது அப்படிங்கறத நான் தமிழ்ல உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். நான் காட்டிட்டேன். This is it. Share பண்ணி விட்டுருங்க. Like தட்டி விட்டுருங்க. Subscribe பண்ணி விட்டுருங்க. See you tomorrow another video. நிறைய டர்க்கி வீடியோ இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. இதுக்கு அப்புறம் நான் இஸ்மீர் போறேன். அங்க நிறைய வீடியோ எடுக்க போறேன். Bye guys. See you. Bye.